வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 12ஆம் வகுப்புக்கான டைம் டேபிளும் வந்து ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 12ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம் வந்து எழுதாமல் இருந்திருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்தும் டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புக்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு புதிய விதிமுறைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன விதிமுறைகள் அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம TNSSLC எக்ஸாம் டேட்டுக்கான ஒரு டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12th எக்ஸாமுக்கான பெண்டிங் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து 10th ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6/2020 தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் டேட்டு. இப்போ எண்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/6/2020, ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் கம்பல்சரியாக லீவ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அதாவது தமிழ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/6/2020 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6/6/2020 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 3/6/2020 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5/6/2020 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த மாதிரி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8/6/2020, சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10/6/2020, ஓகேங்களா? அதே அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சப்ஜெக்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 15/6/2020, ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 1 to 15 வந்து ஆல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க 10th, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12th HSC வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பெண்டிங் வந்து ஒரு சில பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ கொரோனா பாதிப்புனால எக்ஸாம் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 June 2020, ஓகேங்களா? 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 11th எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. June 2nd வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம், 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி 4th June வந்து பார்த்திங்கன்னா 12th எக்ஸாம், +2 வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டிங் அண்டு ஜாக்ரஃபி மூணு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ 4th June 12th கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டு, ஜாக்ரஃபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி June 2nd வந்து பார்த்திங்கன்னா 11th எக்ஸாமுக்கான கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம 10th எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புதிய விதிமுறைகள் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் அனைத்து கல்லூரி நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள் என அனைத்தும் மூடப்பட்டுள்ளன, அனைத்து தேர்வுகளும் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனினும் June 1 முதல் 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான பொது தேர்வு நடைபெறும் என சமீபத்தில் தேர்வுக்கான புதிய அட்டவணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவோருக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி பிறகு வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார், ஓகேங்களா? ஸோ 18ஆம் தேதிக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ மேலும் தேர்வு அறையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மாணவர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று ஒரு புதிய அறிவிப்பினை நம்ம அரசு வெளியிட்டுள்ளது, ஓகேங்களா? ஸோ தேர்வு அறையில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு அறையில் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஏற்கனவே இருந்த தேர்வு மையங்களோடு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன, ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 3087 தேர்வு மையங்கள் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 5000 தேர்வு மையங்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு அறிவிக்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 25 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து எழுதுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு அறையில் 10 நபர்கள் மட்டுமே தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தேர்வு மையங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 5000 தேர்வு மையங்கள் வந்து தமிழக அரசு உருவாக்கியுள்ளது, ஓகேங்களா? ஸோ தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்கு அவரவர் பகுதியிலேயே தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? ஸோ அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட மாணவர்கள், நோய் அறிகுறிகளாக இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாணவர்கள், அதாவது 10th மாணவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கான தேர்வு மையங்கள் அவர்களுக்கு அருகாமையிலே அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம தமிழக அரசு அறிவித்துள்ளது, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக எக்ஸாமுக்கான ஒரு புதிய விதிமுறைகளை தமிழக அரசு அறிவித்திருந்தது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா 10th 12th வந்து கம்பல்சரியாக எக்ஸாம் வந்து தமிழக அரசு கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.